டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பிபிக்யூ ஸ்டைலில் சூப்பரான ரொம்ப டேஸ்டியான க்ரீன் சிக்கன் எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த க்ரீன் சிக்கனை நம்ம மெயினாக மின்ட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடக்கூடிய அதே ஸ்டைல் அண்ட் டேஸ்டில் நமக்கு இது கண்டிப்பாக இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நான் இன்றைக்கி 400 கிராம்ஸ்க்கு சிக்கன் எடுத்திருக்கேன். ரெண்டு லெக் பீஸ் அப்புறம் ஒரு விங் பீஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப போன்லெஸ்ஸாக போட்டிங்க அப்படின்னா நமக்கு டேஸ்ட் இருக்காது, அதனால இந்த மாதிரி போன் பீஸாக இருக்க மாதிரி வாங்கி செலக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் இந்த மாதிரி கீரல் இருக்க மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மசாலா எல்லாம் அதில் ஊறி நமக்கு டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். எல்லா சிக்கனையுமே நம்ம இந்த மிக்சிங் பவுலில் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன், அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்தும் போது சிக்கன் ரொம்ப சாஃப்டாகும். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக இது கூட நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு இந்த மூணு பொருட்களுமே நம்ம சிக்கனில் நல்லா ஊறுற மாதிரி நம்ம அந்த கீரெல்லாம் போட்டோம் பார்த்திங்களா, அதுக்குள்ளேலாம் நமக்கு அந்த பேஸ்ட்டு நல்லா அப்ளை ஆகிற மாதிரி நம்ம நல்லா இதை தேய்ச்சி விட்டுக்கலாம். இதை அப்படியே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வரையிலும் ஊற விட்டுருங்க. இந்த பொருட்கள் எல்லாம் நமக்கு சிக்கனில் ஊறி நல்லா சாஃப்டாக ஆகட்டும். அப்புறமா ஒரு குட்டி மிக்சிங் ஜார் எடுத்துக்கலாம். அதில் நான் இன்றைக்கி 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதை வந்து விதையோடு சேர்த்து இதில் சேர்த்துக்கோங்க, காரம் நமக்கு கரெக்டாக இருக்கும். 1 கப் அளவுக்கு புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பறித்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். புதினா தான் நம்ம இந்த க்ரீன் சிக்கனோட மெயினான இன்க்ரீடியன்ட். ஸோ வந்து புதினா வந்து நல்லா நிறைய இருக்க மாதிரி ஃப்ரெஷ்ஷான புதினா ஆட் பண்ணிக்கலாம். 1¼ கப் அளவுக்கு இருக்க மாதிரி கொத்தமல்லி தழை நல்லா வாஷ் பண்ணி காம்புகளோடு இருக்க மாதிரியே சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் 1/4 டீஸ்பூனை விட கம்மியாகவே உப்பு மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணீர் சேர்த்து அதை நல்லா ஃபைன் டேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் கூட திட்டாக இருக்கக்கூடாது, நல்லா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பேஸ்டாக இருக்க மாதிரி ஆட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நமக்கு இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு இவ்வளோ சாஃப்டாகவும் இதனோட ஸ்மெல் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. இந்த ஃப்ளேவர் தான் நமக்கு சிக்கனோட மெயினான ஒரு பொருள். இப்போ நம்ம ஒரு குட்டி மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம இப்போது ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, நல்லா ரோஸ்ட் பண்ண கடலை மாவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 முட்டை எடுத்துகிட்டு மஞ்சள் கருவோடையும் சேர்ந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். 400 கிராம்ஸ்க்கு 1 முட்டை போதும். நீங்கள் எவ்வளோ கிராம்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எக் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல கடலை மாவும் முட்டையும் நல்லா இது மெர்ஜாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த க்ரீன் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சால்ட் வந்து நம்ம சிக்கன்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால தான் க்ரீன் பேஸ்ட்லாம் சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக. அதுக்கப்புறமா உப்பு பத்தலைனா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உப்பு எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. இப்போ இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன். கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க, புளிக்காத தயிராக இருக்கணும், அதுதான் மெயினானது. இப்போ நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் நல்லா மிக்ஸ் ஆகலை அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா குட்டி மிக்சிங் ஜாரில் கூட சேர்த்து ஒரு பல்ஸ் மோடில் 1 டைம் கூட நம்ம ஜார் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா முட்டையோடு அந்த கடலை மாவு வந்து கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், நமக்கு இது நல்ல ஒரு ஃபைனான ஒரு பேஸ்ட்டாக செமி சாலிடாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம லெமனில் ஊற வச்ச சிக்கனை எடுத்துக்கலாம். சிக்கன் எடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போது பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் அந்த க்ரீன் பேஸ்ட்டை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே நமக்கு சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த க்ரீன் பேஸ்ட்டும் சேர்த்துனதுக்கப்புறமா சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துன பொருட்கள் எல்லாமே சிக்கனோட கலந்து நல்லா ஊறி வர்றதுக்கு 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரையிலும் ஆகும். இது இன்னமுமே குயிக்காக அதாவது சிக்கன் வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா ரெஃப்ரிஜரேட்டரில் ஃப்ரீசரில் 1/2 மணி நேரம் வரையிலும் நல்லா மூடி போட்டு கவர் ஆகிற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இன்னமுமே நமக்கு குயிக்காக சிக்கன் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிடும். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு, இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போ எனக்கு கரெக்டாக 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருக்குது சிக்கன், பாருங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. பார்க்கும் போதே நமக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப கையில் எடுக்கும் போது சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருக்குது. வெளியே இதை ஒரு அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் வரையில் வச்சிட்டோம் அப்படின்னா கூலிங் வந்து நமக்கு கம்மியாகிடும். இப்போ ஒரு நல்ல அகலமான பேன் இல்லைன்னா அந்த மாதிரி கடாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமான அளவுக்கு மட்டும் நம்ம
எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சிக்கனை வந்து டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, பேன் ஃப்ரையில் தான் பண்ணணும். அதனால் கொஞ்சமாக மட்டும்தான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நமக்கு நல்லா சூடாகி வரணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா அகலமான கடாயாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மூணு பீஸ் சிக்கனுமே சேம் ஒரே டைம்லேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துனதுக்கப்புறமா இந்த மின்ட்டோட பேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது. ஸோ நான் வந்து அந்த சிக்கனுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஊற்றணும் அப்படின்னா ஃப்ளேவரும் நமக்கு நல்லா குக் ஆகி வரும்போது சூப்பராக இருக்கும். குறைஞ்சது நமக்கு இது ஒரு 20 minutes ஆகுது நமக்கு குக் ஆகணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு நல்லா திருப்பி போட்டுக்கணும். ஈஸியாக குக் ஆகிறதுக்காக மேலே நம்ம நல்லா மூடி வந்து நல்லா கவர் ஆகிற மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 5 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கம கமன் வாசனையோட சூப்பராக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி இடுக்கி யூஸ் பண்ணி சிக்கனை வந்து மெதுவாக பரட்டி போட்டுக்கோங்க. பாருங்கள், லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு வந்திருக்கு. சிக்கன் வந்து நல்லா வேகிறதுக்கு நல்லாவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து சிக்கன் வந்து ரொம்ப குயிக்காக வெந்து வரும். அதே போல் நம்ம மூடியும் போட்டு வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் லெவல்லே வச்சுருங்க. சிம் லெவலும் பண்ண வேணாம், ஹை ஃப்ளேமும் பண்ண வேணாம். இப்போ வந்து கரெக்டாக எனக்கு ஒரு 15 minutes ஆகிடுச்சு. பாருங்கள், சிக்கன் வந்து ரொம்பவே நல்லா வெந்துருச்சு. இந்த சைடில் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் வேகலை. சைடில் வந்து நமக்கு இப்படி இருக்க மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கலாம். அப்போவே நமக்கு சிக்கன் நல்லாவே வெந்து வந்துடும். ரொம்ப நேரம் நம்ம ஊற வச்சிருக்கனால சிக்கன் வந்து கண்டிப்பாக வெந்து வந்துடும், நம்ம பயப்படவே தேவையில்லை. மேலே நமக்கு நல்ல கிறிஸ்பியாக வரணும் அப்படின்றதுக்காக ஏற்கனவே அந்த ஆயில் நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த ஆயில் எடுத்து இந்த மாதிரி மேலே இருக்க மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ நமக்கு கரெக்டாக 1/2 hour மேலே ஆயிடுச்சு. சூப்பரான க்ரீன் சிக்கன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. வாசனை வந்து நமக்கு வந்துடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு, பார்த்தாலே தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே அழகாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம உடையாமல் இந்த க்ரீன் சிக்கனை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். இதனோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது. இது கூடவே நமக்கு சைடிஷ் கண்டிப்பாக எக் மயோனைஸ் இல்லை அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ மயோனைஸ் நானே வீட்டில் ரெடி பண்ணேன். அந்த வீடியோ நாளைக்கு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். கூடவே இது கூட சாஸ் இந்த மயோனைஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இனிமேல் நீங்கள் உங்களுக்கு க்ரீன் மின்ட் சிக்கன் வேணும் அப்படின்னா பார்பிக்யூனோ இல்லை வந்து பெரிய ரெஸ்டாரண்ட்டோ போக தேவையில்ல. சட்டுன்னு வாங்கி வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப குயிக்காக நம்ம ரெடி பண்ணியாச்சு. உள்ளே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த ஃப்ளஷஸ் எல்லாமே வந்து நல்லா குக் ஆகியிருக்கு. நான் இதை வந்து சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அசத்தலான முறையில் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லைனா வ்ளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட் அவர் சேனல்.